ஏனென்றால் இதை தேர்தல் வாக்குறுதியாக நாடாளுமன்ற தேர்தலில் அறிவித்து அனைத்து வீடுகளுக்கும் ஜெனரேட்டர்களை கொடுப்பதன் மூலமாக நிறைய ஜெனரேட்டர்களை கொள்முதல் செய்து நிறைய ஜெனரேட்டர்களை கொள்முதல் செய்வதன் மூலமாக எல்லா திட்டத்திலும் சாப்பிடுவார்கள். சாப்பிடுவதற்கென்றே திட்டம் துவங்குவார்கள். என்ன, எப்படி பொருளாதாரம் வளர்ச்சி அடையும்? குவிக்கப்படுகிற அரசின் சார்பில் குவிக்கப்படுகிற நிதி மூலதனம் கடைசி குடிமகனுக்கு எப்படி போய் சேரும்? வெறும் வார்த்தை ஜாலங்களால் மட்டும் you cannot do that. மந்திரத்தால் மாங்காயை ஒருபோதும் பறிக்க முடியாது. கோஷங்களால் அல்ல. உங்கள் கோஷங்கள் கவர்ச்சிகரமானவை, நான் மறுக்கவில்லை. உங்களுக்கு கனவுகள் கூட இருந்திருக்கலாம். ரூபாய்க்கு ஒருபடி அரசுவதாக சொன்ன போது இவ்வளவு பொய்யான ஒரு ஒரு அரசியல் ஒரு ஒரு கோரிக்கையை காமராஜர் சொன்னார். ஒருபடி ரூபாய்க்கு அப்படி சொல்வதால் எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க போல தெரிகிறது. நாமும் நம் தேர்தல் அறிக்கையில் சேர்க்கலாம். இப்ப அதான ஃபேஷன். யார் முதலில் வருகிறார்? நீ 2 ரூபாயா? நான் 1 ரூபா. நீ 1 ரூபாயா? நான் சும்மா. ஆமா, நீ சும்மாவா? நான் பை போட்டு. நீ பை போட்டா? நான் ஆள் போட்டு. இதுதான் பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற ஐஸ்வரம். அவர்கள் ரூபாய்க்கு ஒருபடி அரிசி தருவதாக சொல்லிவிட்டார்கள், நாமும் கொடுக்கலாம் என்று சொன்னபோது காமராஜர் சொன்னார், அறிவு இருக்கான்னு. எப்படி கொடுக்க முடியும்? அப்படி கொடுத்தா உழைச்சி சம்பாரிச்சு உழுது கரையத்துறவனுக்கு என்ன மிஞ்சும்? என்ன மிஞ்சும்? 27% வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள். முன்வெட்டு 37% 87% தமிழகத்தில் இருக்கிறது. அரசு செலுத்த வேண்டிய கடன் 90,000 கோடி, ஆண்டுக்கு செலுத்துகிற வட்டி 7 கோடி. இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் தமிழக அரசின் பற்றாக்குறை 3,000 கோடி. எல்லா வீடுகளிலும் மிக்சி இருக்கிறது, தொலைக்காட்சி இருக்கிறது, கிரைண்டர் இருக்கிறது, மின்சாரம் இல்லை. எல்லா வீடுகளிலும் மின் இணைப்பு கொடுத்தார்களா என்றால் அது கூட இல்லை. ஆனால் தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு நிலமும் குடிமனை பட்டாவும் இன்று வரை கொடுக்கப்படவில்லை. நில சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் 15 ஏக்கர் ஸ்டாண்டர்ட் நிலம் என்று சட்டம் கொண்டு வந்தார்கள். நான் மறுக்கவில்லை. பொருளாதாரத்துறையில் ஒரு அரசு செய்திருக்க வேண்டிய மிகப்பெரிய சீர்திருத்தத்திற்கான மிக அழகான சட்டம் அது. 15 ஏக்கர் ஸ்டாண்டர்ட் ஏக்கர் நிலம் சிறந்த சட்டம். அது சட்டம் தான். அது சட்டம் மட்டும்தான். அடுத்தடுத்து என்னால் பல சட்டங்களை சொல்ல முடியும். இன்னும் கூட ஒன்று சொல்வேன். 100 ஆண்டுகால திராவிட இயக்கத்தின் வரலாற்றில் 1937 முதலில் அமைந்த காங்கிரஸ் மந்திரி சபை விவசாயிகளுக்கான கடன் நிவாரண சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்த போது அதை எதிர்த்த பெருமை திராவிட இயக்கத்திற்கு உண்டு. விவசாயிகளின் கடனை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்ன போது சட்டமன்றத்திலே அவர்கள் பேசினார்கள், விதவைகள் பணம் வைத்துக் கொண்டு கடன் கொடுத்து, நீங்கள் கவனிக்க வேண்டும், விதவைகள் பணம் வைத்துக் கொண்டு கடன் கொடுத்து கொடுக்கிற கணத்தில் கிடைக்கிற வட்டியிலே இருந்து வாழுகிறார்கள். விவசாயிகளின் கடன் நிவாரண சட்டம் அமலுக்கு வந்து விவசாயிகள் கடனை கொடுக்காவிட்டால் வட்டி வாங்கி பிழைக்கிற விதவைகள் என்ன செய்வார்கள் என்று அழுதார்கள். பரவாயில்லை, வட்டிக்கு பணம் கொடுக்கிற விதவைகள் உங்கள் இயக்கத்திலே இருந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அன்றாடம் வேலைக்கு போக முடியாமல் தொழில் செய்ய முடியாமல் இதே தென் தமிழ்நாட்டில் ரேகை சட்டம் என்று ஒரு சட்டம் இருந்தது, சிடி ஆக்ட். அது சமூக ரீதியிலே தான் வருகிறது, ஆனால் பொருளாதாரத்தோடு நெருங்கிய தொடர்புடையது. அன்றாடம் நேற்று திருமணம் செய்தவன் கூட காவல் நிலையத்திலே போய் கட்டிய கயிறுக்குள் உட்கார வேண்டும் என்ற சட்டம் அமல் இருந்தபோது 10 ஆண்டு காலம் 14 ஆண்டு காலம் ஆட்சியிலே அதிகார தேர்தல் நீதி கட்சி திராவிட இயக்கம் அந்த சட்டத்தை எடுப்பதற்கு எதுவுமே செய்யவில்லை. மாறாக 1937 அன்றைக்கு காங்கிரஸ் சோசியலிஸ்டுகளாக இருந்த ஜீவானந்தமும் பி ராமமூர்த்தியும் ஒரு பசும்பன் கிராமத்திற்கு போய் தேடி கண்டெடுத்த முத்துராமலிங்க தேவரின் தலைமையில் அவரையும் இணைத்துக் கொண்டு 1938 அருப்புக்கோட்டையில் நடந்த ஒரு மகாநாட்டில் நாளையில இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாரும் போக மாட்டோம், முடிந்தால் என்ன வேண்டுமானாலும் செய் என்று அறிவித்த போது அடுத்து நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் காங்கிரஸ் அரசாங்கம் அந்த சட்டத்தை ரத்து செய்தது.
திராவிட இயக்கம் பங்களிக்கவில்லை. தொழில் துறை இன்னும் சொல்ல போனால் மிக பிரம்மாண்டமான அணைக்கட்டுகள், மின் தொழில் உற்பத்திகள், பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்படவில்லை. பொது சொத்துக்கள் பாதுகாக்கப்படவில்லை. பொது சொத்துக்களை பாதுகாப்பதன் மூலமாக அவர்களில் இருந்து பெறுகிற வருமானத்தை ஒட்டுமொத்த சமூகத்திற்கு மாற்றியிருக்க முடியும். திருப்பூர் போல ஒரு 1000 கோடி ரூபாய்க்காக பல குடும்பங்களை இந்த 10 ஆண்டுகளில், இந்த 4-5 ஆண்டுகளில் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போன குடும்பங்களை எங்களுக்கு தெரியும். பிழைக்க வந்த திருப்பூரில் இருந்து திரும்ப ஊருக்கு போய் வாழ்கிற ஆட்களை தெரியும். திருப்ப ஊருக்கு போய் அந்த ஊரில் 100 நாள் வேலை திட்டத்திலே மட்டும் வாழ்ந்து பிழைக்கிறவர்கள் எங்களுக்கு தெரியும். தமிழர்களின் பொருளாதார நிலம் சமச்சீரான வளர்ச்சி இல்லை. சென்னை பெருத்து புழுத்து வீங்குகிறது. விளாத்திக்குளமும் கூடங்குளமும் ஏன் தென் தமிழ்நாட்டின் வட தமிழ்நாட்டின் பல மாவட்டங்கள் பல பகுதிகள் குடிநீருக்கு பெண்கள் இன்னும் 6 மைல் நடந்து போகிற இடத்திலே தான் இருக்கிறது. சமூக பொருளாதார வளர்ச்சி என்று வந்தால் கல்வி, மருத்துவம், தாய்சேய் நலன், சுற்றுச்சூழல் என எல்லாவற்றையும், உணவு உற்பத்தி, தனிநபர் வருமானம் என்ற எல்லாவற்றையும் கணக்கிட்டு பார்க்க வேண்டும். அப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்தால் செய்தது என்ன, செய்ய தவறியது என்ன? எனக்கு வள்ளுவன் தான் நினைவுக்கு வருகிறான். 2 குறள் ஞாபகத்திற்கு வருகிறது. ஆ பயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர். வள்ளுவன் எப்ப சொல்கிறான், ஆ பயன் குன்றும். இதற்கு 2 உரை சொல்கிறார்கள். பசுமாடு பால் கொடுப்பதை நிறுத்திவிடும் என்று ஒரு பொருள். ஆ பயன் குன்றும். ஆ பயன் இயற்கையிலே இருந்து கிடைக்க வேண்டிய எல்லா பயன்களும் குறைந்து விடும். குறைஞ்சிருச்சா? ஆ பயன் குன்றும் அறு தொழிலோர் நூல் மறப்பர். தெரிந்து செயல் வகை என்கிற அதிகாரத்திலே ஒரு அரசு, ஒரு அமைச்சு பொருளாதாரத்துறையில் செய்ய வேண்டிய அடிப்படை அறத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் சொல்கிறான். அறு தொழிலோர் நூல் மறப்பர். யார் அறு தொழிலோர்? உழவன், உழவு நெசவு, அரசு அமைச்சு, ஓதுகிறவன், வணிகன், எல்லாமே அதுல அடங்கிடும். இந்த அறு தொழிலோர் நூல் மறப்பர் எப்போ? ஆ பயன் குன்றும் அறு தொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின். அதனினும் நிறைவுரையாக ஒரு குரல் சொல்ல விரும்புகிறேன். செய்தக்கு அல்ல செய்யக்கெடும். செய்ததும் செய்ய தவறியதும் செய்தக்கு அல்ல செய்யக்கெடும். செய்த கல்ல செய்யாமையானும் கெடும். நன்றி, வணக்கம். பொருளாதார தளத்தில் திராவிட இயக்கம் செய்ததும் செய்ய தவறியதும் குறித்து கிருஷ்ணகுமார் அவர்கள் ஏராளமான ஓரங்களை பேசியிருக்கிறார். துவங்கும் போதே விவசாயம் என்கிற அடிப்படை தொழில் திராவிட இயக்கத்தால் அது பேணி பாதுகாக்கப்படவில்லை என்கிற வாதங்களை மிக அற்புதமாக முன்வைத்தார். முன்வைக்கிற போது கிருஷ்ணகுமார் சொன்ன முக்கியமான குரல், சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று வள்ளுவன் சொல்லியிருக்கிறான் என்று சொன்னார். அடுத்த வரி இன்னும் சற்று ஆபத்தான வரி. அது சுழன்றும் ஏற்பின்னது உலகம், உழன்றும் உழவே தலை என்று வள்ளுவன் சொன்னான். இந்த குரலுக்கு பொருள், இந்த சுழலுகிற உலகம் ஏருக்கு பின்னால், அதாவது விவசாயத்திற்கு பின்னால். ஆனால் அடுத்த வரி, வள்ளுவன் காலத்தில் விவசாயி கஷ்டப்பட்டிருக்கிறான், உழன்றும் உழவே தலை. அவன் கஷ்டப்பட்டாலும் கூட அவன் தான் முக்கியமானவன் என்று சொன்னால், வள்ளுவன் காலத்திலும் விவசாயிகள் கஷ்டப்பட்டிருக்கிறான் என்று வள்ளுவனே ஒப்புக்கொள்கிறான் என்று அர்த்தம். ஒரு மாநில அத்தை ஆளுகின்ற ஆண்ட திராவிட இயக்கங்கள் பொருளாதார தளத்தில் என்னென்ன செய்திருக்கிறான் என்பது குறித்து கிருஷ்ணகுமார் மிக விரிவாக பேசினார். சொல்கிற போதே, ஒரு இந்திய பெருநாட்டின் பொருளாதார கொள்கை என்பது எப்படி மாநிலங்களை எல்லாம் பாதிக்கும் என்பதையும் இணைத்தே நான் பேசுகிறேன் என்று மிக அற்புதமாக சொன்னார். நான் சொல்ல விரும்புகிற ஒன்றே ஒன்றுதான், திராவிட இயக்கம் செய்திருக்க வேண்டிய விஷயங்களாக முன்வைக்கிற போது தமிழ்நாட்டு நீர்வளம் என்பது எப்போதுமே மிகையான ஒரு மாநிலம் அல்ல. எக்ஸஸ் வாட்டர் என்பது தமிழ்நாட்டு இல்லை. தமிழ்நாடு என்பது அடிப்படையிலேயே, இன்னும் சரியாக சொன்னால், தமிழில் மிக மேலோங்கிய மன்னர்களாக குறிப்பிடப்படுகிற எல்லோருமே, அது பல்லவனானாலும் சரி, சோழனாலும் யாராக இருந்தாலும் சரி, அவன் செய்த மிகப்பெரிய பங்களிப்பே அந்த நாட்டின் வேளாண்மையை பாதுகாத்தது. ஏரிகள் அதிகம் வெட்டியவன் தொண்டைமான் என்று போழப்படுகிறவன். சோழ மன்னர்களை பற்றிய மிக அற்புதமான ஆய்வில் வாசே குழந்தசாமி சொல்கிறார், மிக குறைந்த நீரை கொண்டு
மிக அதிக பரப்பான நிலங்களை எப்படி விவசாயம் செய்வது என்பதுதான் தமிழன் உலகுக்கு தந்த கொடை என்று வாசிய குழந்தைசாமி பேசுகிறார். அப்படியான தொலைநோக்கு பார்வை எதுவும் இல்லாமல் கிடைக்கிற தண்ணீரை எப்படி பாதுகாப்பது, அந்த தண்ணீரை கொண்டு எப்படி வேளாண்மை செய்வது என்றெல்லாம் யோசிக்காமல், ஒரு நாட்டில் மின் தேவை அதிகமாகிக் கொண்டே போகிற சூழலில் எப்படியெல்லாம் மின்சாரத்தை பாதுகாப்பது அல்லது உற்பத்தி செய்வது என்பதை பற்றியெல்லாம் தொலைநோக்கு பார்வையற்று ஒரு மிகப்பெரிய சிக்கலில் தமிழ்நாடு சிக்கிக்கொண்டு தவிப்பதற்கான காரணம் திராவிட இயக்கங்கள், அவருடைய பொருளாதார கொள்கை என்பதை கிருஷ்ணகுமார் அவர்கள் மிக வலிமையாக முன்வைத்தால் நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல நண்பர்களே, எது இரண்டு இலவசமாக கிடைக்க வேண்டுமோ அந்த இரண்டும் மிக உயர்ந்த விலைக்கு போய்விட்டது. ஒரு சராசரி மனிதனுக்கு இலவசமாக கொடுத்தால் அந்த நாடு உயரும் என்றால் இலவசமாக கிடைத்திருக்க வேண்டிய ஒன்று கல்வி, மற்றொன்று மருத்துவம். இது ரெண்டும் தான் ஒரு அடிப்படை பொருளாதாரத்தின் இலவசமாக கிடைக்கும் போது சராசரி மனிதனுடைய வாழ்க்கை தரம் மேலே போகும். ஆனால் இந்த இரண்டும் அதிக விலை கொடுத்தால் கிடைக்கும் நிலைக்கு தள்ளிவிட்டு சாதாரண மிக்சி கிரைண்டரில் ஆரம்பித்து எல்லாமே இலவசம் டிவி வரைக்கும் ஆனதால் தேசத்தின் பொருளாதார பார்வை கெட்டு போயிருக்கிறது என்று கிருஷ்ணகுமார் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் இணைத்து ஒன்று நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். திராவிட இயக்கங்கள் பொருளாதாரத்தில் இயங்கிய விஷயங்கள் குறித்து ஒன்றையாம் சேர்த்து யோசிக்க வேண்டும். மற்ற உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களை ஒப்பிடுகிற போது தமிழ்நாடு சற்று மேம்பட்டிருக்கிறது என்கிற எளிய உண்மையையும் நான் இணைத்து பேச வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அப்படி தமிழ்நாடு இருக்கிறது என்று சொல்லும்போது தான் நாம் போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் வேற எந்த மாநிலத்துக்கு உள்ளாத தனிப்பெரும் தகுதியாக தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது திராவிட இயக்கங்கள் தன் ஆட்சியை துவங்குகிற போது அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். ஒரு நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு மற்ற மாநிலங்களை விட ஓரளவு வளமான மாநிலமாக மாற்றப்பட்டுத்தான் இவர்கள் கையில் தரப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜரின் பங்களிப்பு மகத்தானது. நான் சமூக இயக்கங்கள் குறித்து பேசும்போதே துவக்கத்தில் சொன்னேன், நீங்கள் மற்ற மாநிலங்கள் இல்லாத முன்னேற்றம் தமிழ்நாட்டுக்கு கிடைத்ததற்கு ஒரு அடிப்படை காரணம் ஒரு உத்தரப்பிரதேசமோ அல்லது மத்திய பிரதேசமோ அல்லது பீகாரோ கிடைக்காத வாய்ப்பு தமிழ்நாட்டில் இந்த உயரம் சற்று உயரமாக போனதற்கான அடிப்படை காரணம் இந்திய நாட்டில் இலவச கல்வி கிடைத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்படி தமிழ்நாட்டு கிடைத்ததற்கு என்ன காரணம்? காமராஜர் காங்கிரஸ் முதலமைச்சர், ஒரு காங்கிரஸ் முதலமைச்சர் இலவச கல்வி தந்த போது ஏன் மத்திய பிரதேசத்துக்கு காங்கிரஸ் முதலமைச்சர் தரல, ஏன் யூபி முதலமைச்சர் தரல, ஏன் பீகார் முதலமைச்சர் தரல? ஏனென்றால் பெருந்தலைவர் காமராஜர் காங்கிரஸில் தமிழ்நாட்டில் இருந்திருந்தாலும் அவர் கல்வி என்று சாக் பீஸில் எழுதுவதற்கு பெரியார் தான் கரும்பலையாக இருந்தார் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிட வேண்டாம். அந்த சமூகம் எழுப்பிய கேள்விதான் பெருந்தலைவரை அத்திசை நோக்கி நகர்த்தியது. அதுதான் ராஜாஜியை தூக்கி வெளியே வீசுவதற்கு காரணமானது. அதுதான் வரதராஜு போய் பெரிய காமராஜரை நீ முதலமைச்சர் ஆகுதான் தமிழ்நாட்டு நல்லதென சொல்ல வைத்தது. அப்படியான ஒரு காலச்சூழலில் உருவான திராவிட இயக்கங்கள் இன்னும் ஏராளமாக செய்திருக்கலாம் என்பது உண்மை. அவர்கள் பங்காற்றிய விதம் குறித்து பேசுவதெல்லாம், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்பதற்காக அல்ல, நீங்கள் பேச வேண்டியதே நீங்கள் பேச வேண்டும் என்பதுதான் பொருள் என்று சொல்லி கிருஷ்ணகுமார் நன்றி சொல்லி இப்போது திராவிட இயக்கம் செய்ததும் செய்ய தவறியதும் என்பதில் சமூகம் என்பது குறித்து பேசுவதற்கு இந்த துறையில் ஏராளமான ஆய்வுகளை செய்த சில முன்னோடியான நூல்களை தந்த பேராசிரியர் மரியாதைக்குரிய எழுத்தாளர் கௌரவ தலைவர் பேராசிரியர் அருணன் அவர்களை இந்த மன்றத்தில் அழைக்கிறேன். இந்த அருமையான கருத்தரங்கத்தினுடைய தலைவர் நந்தலாலா அவர்களே, எனக்கு முன்பு பேசி சென்றிருக்கக்கூடிய எங்களுடைய பொதுச் செயலாளர் வெங்கடேசன் அவர்களே, பேசி அமர்ந்திருக்கக்கூடிய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் தாமு ஏகாசாவுடைய திருப்பூர் மாவட்ட குழுவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அருமை தோழர் ஈஸ்வரன் தலைமையிலே ஒரு அருமையான கருத்தரங்கம். எனக்கு தெரிஞ்சு திராவிட இயக்கம் இப்படி ஒரு தலைப்பில் நடத்தாது, அது இயல்பு. ஆனால் திராவிட இயக்கத்தை பற்றி இப்படி ஒரு கருத்தரங்கத்தை நடத்த யாருக்காயினும் அருகதை உண்டென்றால் அது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துக்குத்தான் உண்டு. ஏன் இப்படி ஒரு கருத்தரங்கம் என்றால், நாங்கள் உரிமையோடு பேசுகிறோம், நாங்கள் முற்போக்காளர்கள்,
திராவிட இயக்கம் தன்னை முற்போக்கு இயக்கம் என சொல்லிக் கொள்கிறது. ஆகவே நாங்கள் கேட்கிறோம், இதையெல்லாம் செஞ்சீங்களே, இன்னும் இதையும் செஞ்சிருக்கலாமே, ஏன் இப்படி அநியாயமாக விட்டுட்டீங்க என்று உரிமையோடு கேட்பதற்காக, நட்புரிமையோடு கேட்பதற்காக, கம்பீரமான தோழமை உணர்வோடு கேட்பதற்காகத்தான் இந்த கருத்தரங்கத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். திருப்பூர் மக்கள் பல துறைகளை சார்ந்தவர்கள், பல கட்சிகளை சார்ந்தவர்கள், பல இயக்கத்தை சார்ந்தவர்கள்லாம் இங்கே வந்திருப்பது பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. சமூக விடுதலையிலே திராவிட இயக்கம் செய்ததும் செய்ய தவறியதும், சமூக விடுதலை துறையிலே தான் திராவிட இயக்கம் நிறைய செய்திருக்கிறது என்கிற ஒரு தோற்றம் இருக்கிறது, அது அடிப்படையிலே சரிதான் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. இங்கே தலைவர் ஏற்கனவே அதில் தான் அப்படி ஆரம்பித்து விட்டார். நண்பர்களே, நான் யோசிச்சு பார்க்குறேன், பெரியார் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது பாலக்காடு, உங்களுக்கு தெரியுமா? பாலக்காட்டில் இருக்கக்கூடிய பெரிய கடை வீதியிலே, நான் சொல்வது 1926-27, அன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள், தலித்து மக்கள் அந்த பெரிய கடை வீதிக்குள்ளே போக முடியாது. ஆனால் கடை வீதி கடைகள்லாம் அங்கே தான் இருக்குது, ஜாமன் சொட்டு அங்கே தான் வாங்கினோம். இவங்க என்ன செய்வாங்கன்னா, உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? கடை வீதிக்குள்ளே போக முடியாது தமிழரில் ஒரு பகுதி, ஆனால் ஜாமான் வாங்கணும். அந்த கடை வீதிக்குள் போகக்கூடிய தகுதி பெற்றவர்கள் என கூறப்படுகிற சாதி இந்து கட்டம் கெஞ்சி கூத்தாடி, ஐயா எனக்கு இந்த பருப்பு வேணும், ஐயா எனக்கு இந்த ஜாமான் வேணும், கொஞ்சம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ரூபாயை கொடுத்துப்பிட்டு அந்த வீதியினுடைய முனையிலே அப்படியே நிற்பான் தாழ்த்தப்பட்ட தமிழ் மகன். பெரியார் இதை பார்த்தார், கேட்டார், நொந்து போனார். அவர் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு, அதே கடை வீதியுடைய இன்னொரு முனையிலே நீதிமன்றம் உண்டு, அந்த நீதிமன்றத்துக்கு குற்றவாளிகளை அழைத்து செல்வார்கள், கொலைகாரர்களை அழைத்து செல்வார்கள், கொள்ளைக்காரர்களை அழைத்து செல்வார்கள். ஏன் அந்த வீதியில் கொலகாரம் போகலாம், கொள்ளக்காரம் போகலாம், யோக்கியம்தான் போக முடியாதோ? இப்படி ஒரு நிலை உங்கள் பக்கத்தில் தான் பாலக்காட்டில் இருந்துச்சு. தஞ்சாவூருக்கு போனார் ஒரு முறை, ரயில்வே ஸ்டேஷன் அந்த கேன்டீன் அங்கே போய் பார்க்குறாரு. அதில் ஒரு பெரிய இடத்துல, நாலில் மூன்று பங்கு இடத்துல, இது பிராமணர்கள் சாப்பிடும் இடம் என்று போடப்பட்டிருக்கு. நாளில் ஒரு பங்கு இடத்துல, இது பிராமணர் அல்லாதார், எது அரசாங்கம் நடத்துகிற ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய உணவு விடுதி, தனியார் அல்ல. அந்த நாளில் ஒரு பங்கு பகுதிக்குள்ளே தான் கையும் கழுவுன்னு எல்லாம் ஜாமான் சட்டு இருக்கணும், அங்கே தான் உட்காந்து பிராமணர் அல்லாதாரெல்லாம் சாப்பிடணும். நாளில் மூன்று பங்கு இடம் பிராமணர்களுக்கு மட்டும், அவங்க மட்டும்தான் சாப்பிடணும். இப்படி ஒரு நிலைமை 1920களில் இருந்தது என்பது நம்முடைய இளைஞர்களுக்கு தெரியுமா? நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களா பெரியவர்களே? இது வந்து அந்த காலத்தில் எந்த அளவுக்கு ஒரு உத்வேகத்தை, ஒரு கோபத்தை, ஒரு ஆவேசத்தை கொடுத்தது. இப்படி வந்தால் தப்பு இல்லை. சபாபதினு ஒரு சினிமா, இப்போ பழைய படமெல்லாம் நல்லா பார்க்கலாம், டிவியில் எப்படி வந்துக்கிட்டே தான் இருக்குது. கொடுமை என்னன்னா, பார்த்த படத்தையே பார்க்க வேண்டியிருக்கு. அல்லது சபாபதி படத்தில் சபாபதி ஒரு உணவு விடுதியில் போய் சாப்பிட போவாப்புல, உள்ளே போன உடனே இங்கே பிராமணர் கல் சாப்பிடும் இடம்னு இருக்கும், புரியுதா? சபாபதி நொந்து போவாப்புல, யோசிச்சு பார்ப்பல, இங்கே பிராமணர்கள், ஆகா பிராமணர்கள் சாப்பிடும் கல்லை தனியாக தூக்கி எழுதிவிட்டாயா? இப்படியெல்லாம் இதே தமிழன் கேலி செய்து 1940-50களிலே சினிமா எடுத்தான் என்றால் அன்றைய தமிழகம் எப்படி இருந்தது என்பதை தயவு செய்து நினைத்து பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா, 1936 தந்தை பெரியார் கேட்டார், காங்கிரஸ்காரர்களை பார்த்து கேட்டார், நேற்று வரை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக செயலாளராக இந்த மாநிலத்திலே இருந்தவர், அந்த மாகாணத்திலே இருந்தவர், 36 ரொம்ப முன்னாடி கூட கிடையாது, ஏயா உங்களை பார்த்து கேட்டார், எனக்கு தெரிஞ்சு எந்த காங்கிரஸ் மாநாட்டிலேயாவது பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதாருக்கும் ஒரே பந்தியில் உட்கார வச்சு சோறு போட்டீங்களான்னு கேட்டார். காங்கிரஸ் மாநாடு கல்யாண வீடு இல்லை, யாரோடைய சொந்த கல்யாண வீடு இல்லை, எல்லாருக்கும் பொதுவான அரசியல் கட்சி, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணுமென்று கேட்கிற கட்சி, காந்திஜியின் கட்சி. அந்த கட்சியில் 1936 எல்லா ஜாதியினருக்கும் ஒன்றா உட்காந்து மாநாட்டில், கட்சி மாநாட்டில் சோறு போடலை,
அடுத்து கேட்டாரு, எந்த காங்கிரஸ் மாநாட்டிலேயாவது சமையலுக்கு பிராமணர் அல்லாதாரை நீங்கள் நியமித்தது உண்டா? இல்ல. இப்படி ஒரு அரசியல் கட்சி மாநாடு நடத்தியிருக்க, இப்படிப்பட்ட ஒரு தமிழகமாக இருந்தது என்பதை நீங்கள் மனதிலே கொண்டால்தான் திராவிட இயக்கம் சமூக விடுதலைக்கு செய்த பங்களிப்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், அங்கீகரிக்க முடியும். பொதுவா பெரியார் வந்து பிராமணர்களை நலக்கட்டல பிராமண துவேஷம் பிராமண வெறுப்பு அப்படிலாம் சொல்லப்படுவது உண்டு. அவர்கிட்டே கேட்டாங்க, ஐயா நீங்கள் ரொம்பவும் பிராமணர்களை பற்றி தானே பேசுறீங்க, அப்படி தப்பு பண்ணுறாங்க இப்படி தப்பு பண்ணுறாங்க அப்படி திருந்தணும் இப்படி திருந்தணும்னு. அதுக்கு பெரியார் என்ன தெரியுமா சொன்னாரு, ஐயா நான் ஏன் அவங்கள பார்த்து ரொம்ப பேசுறேன்னா முடிச்சு போட்டால் அவுத்தாத்தா ஈஸியாக அவுக்க வரும்னாரு. எப்படி பார்த்தீங்களா, முடிச்சு போட்டால் அவுத்தாத்தா ஈஸியாக அவுக்க வரும். அவனுக்கு தான் அந்த நேக்கு தெரியும். அது இன்னும் கொஞ்சம் விரிச்சு சொன்ன, ஐயா நான் எதுக்காக அவங்கள பார்த்து பேசினா தப்பாக எடுத்துக்கூடாது, இந்த பிராமணர் அல்லாதார் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள காப்பி அடிக்கிறாங்க, போலி செய்கிறார்கள். காரணம் அவர்கள் உயர்ந்தவர்களாக கருதப்பட்டு வந்தார்கள் பல நூறு ஆண்டு காலமாக. ஆக அவர்கள் போல நடந்தால்தான் நாமும் உயர்ந்தவர்கள். ஆகவே நான் என்ன பார்க்குறேன்னா, யாரை நீ மாடலாக வச்சிருக்கியோ அவங்களே சரியாயிட்டா தமிழன் புறான் சரியாயிடுவாள். எப்படி ஒரு நேக்கு. இப்படியெல்லாம் மிக முக்கியமான பணிகளை செய்தவர் என்பதை நீங்கள் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இடஒதுக்கீடை பற்றியெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் ரொம்ப விரிவாக எடுத்து சொன்னார்கள். நான் என்ன கேட்குறேன்னா, இது பெரியாருடைய அந்த பிராமணிய எதிர்ப்பு பிரச்சாரம், உயர்ஜாதி உணர்வு எதிர்ப்பு பிரச்சாரம் மிக முக்கியமான பங்காற்றியது. நடைமுறையிலையும் சில காரியங்களை செஞ்சாங்க, வெறும் பிரச்சாரம் என்று நான் மதிப்பீடு செய்யலை. நண்பர்களே, சுயமரியாதை திருமணம் என்பது நடைமுறையிலே ஒரு ஜாதி ஒழிப்பு திட்டம். இந்த திட்டத்துக்கு இவங்க சொன்னாங்க ரொம்ப பெருமையா, எனக்கும் பெருமையாக தான் இருந்துச்சு. காமராஜர் ரொம்ப நெருக்கமாக இருந்தார், பெரியாத எல்லாம் சரிதான். ரொம்ப வேதனை வந்துருச்சு கடைசியில். காமராஜர் ஆட்சியை வந்து விழுந்து விழுந்து ஆதரித்தார் பெரியார். இது எந்த அளவுக்கு போச்சுன்னா அவர் ரொம்ப கெஞ்சிக்கிட்டார், நீங்கள் இங்கேருந்து அகில இந்திய அரசியலுக்கெல்லாம் போக வேணாம்னு. பக்த வச்சால் ஆட்சி வந்ததெல்லாம் அவருக்கு ரொம்ப கஷ்டம்தான். நான் என்ன பார்க்குறேன்னா, அவ்வளவு தூரம் காமராஜரை காங்கிரஸ் கட்சி ஆதரித்தும் இவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த அந்த சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரத்தை காங்கிரஸ் ஆட்சி தரவில்லை என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். இங்கே எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் தயவுச்சு, அதாவது நானும் பூரா கொஞ்சம் சட்டங்கள்லாம் படித்தவன். அதில் என்னன்னா, ஒரு இந்து திருமணம் எப்போ முடிவுக்கு வருதுன்னு எழுதி வச்சுருக்காங்க தெரியுமா, இந்துலால. பல சடங்குகள் இருக்குது. கடைசி முக்கியமான சடங்கு என்னன்னா, தீய சுத்தி அந்த சப்த அடின்னு சொல்ல 7 அடி எடுத்து வைக்கணும். இப்படியாப்பட்ட திருமணங்கள் மிக அசிங்கமாக இருக்கின்றன. அதில் அதெல்லாம் இல்லாத ஒரு எளிமையான ஒரு திருமணம், அதுதான் சுயமரியாதை திருமணம் என்பதை இங்கே நடைமுறையிலே கொண்டு வந்து காட்டியவர் தந்தை பெரியார் அவருடைய இயக்கம், திராவிட இயக்கம். இந்த திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் தர காங்கிரஸ் ஆட்சி மறுத்தது. அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகுதான், அவருடைய காலத்திலே தான் அந்த சட்ட அங்கீகாரத்துக்காக இன்றைய தினம் இருக்கக்கூடிய திக தலைவர் வீரமணியை அழைச்சு, ஐயா சட்ட அங்கீகாரம் தர்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம் எங்கள் ஆட்சியில், அதற்கான மசோதாவுக்கு நான் ஒரு வரைவு எழுதியிருக்கேன், நீங்கள் தயவுசெய்து இதை கொண்டு போய் ஐயா கிட்ட கொடுத்து காமிச்சு அப்படி ஒப்புதலை வாங்கிட்டு வாங்க அப்படின்னார். இவர் பார்த்தார், கொண்டு போய் கொடுத்தார் பெரியார். பெரியார் ஊரம் பார்த்தார், என்ன தெரியுமா இருந்துச்சு, சுயமரியாதை திருமணம் என்றால் என்ன என்று ஒரு இலக்கணம், ஒரு வரையறை இருக்கு. வரையறையில் என்னன்னா, சடங்குகள் இல்லாத, புரோகிதம் இல்லாத, ஒரே ஜாதியாக இல்லாத, இப்படிலாம் இல்லாத திருமணம், மற்றும் தாலி கட்டுகிற திருமணம், அண்ட் டையிங் தாலி அப்படின்னு இருந்துச்சு. தந்தை பெரியார் பள்ளி படிப்பை கூட முடித்தவர் அல்ல. இப்படியே படிச்சுட்டு இத்தனை சடங்குகள் இல்லாத ரைட்டு, ஆனால் அண்ட் டையிங் தாலி, தாலியும் கட்டுதல் மற்றும் தாலி கட்டுதல் உள்ள திருமணம் அப்படின்னு ஏன் வர்ற, அண்டுக்கு பதிலாக 6 போட்டா என்னையான்னார்.
அதான் இதெல்லாம் இல்லாத தாலியும் இல்லாத தாலி கட்டுதலும் இல்லாத அண்டு போட்டினா கட்டாயாது இருக்கணும், ஆறு போட்டினா அல்லது அது வேணா இல்லாம கூட இருக்கலாம். அப்படி அப்பட்ட திருமணம் தாயா சுயமரியாதை திருமணம், அதுக்கு அங்கீகாரம் கொடுக்க சொல்ல அண்ணா தெரியனார். வீரமணி அசந்து போய் நம்மளும் கவனிக்கலையே. நல்ல வழிக்கு ஐயா பார்த்தா நேரம் வந்து ஐயா ஒரே ஒரு திருத்தம் சொன்னாங்க, ரொம்ப சின்ன திருத்தம், இந்த அண்டுக்கு பதில் ஆறு போட சொன்னாங்கன்னாரு. அண்ணா அசந்து போய் சொன்னார், வீரமணி நீங்கள் வக்கீலுக்கு படித்தாலும் நான் எம்ஏ படித்தாலும் இந்த அதிகாரிகள் சொன்னது சரியாக கவனிக்கலையில்ல, ரெண்டு பேரும் ஆமாட்டோம், பள்ளிப்படிப்பு கூட முடிக்காத தந்தை பெரியார் எதுக்கடா அண்டு ஆற போடுறான் என்று சொல்லி மட்டும் அல்ல அல்லது போடு என சொன்னாரே, அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டு அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாரே, இன்றைக்கு கூட நம்முடைய அரசியல் சாசனத்திலே அந்த ஹிந்துலா சட்டப்படி அங்கே சென்னை அமெண்ட்மெண்ட் என்று இந்த சென்னை அன்னைக்கு இருந்த பேர் சென்னை இருக்கிறதால இன்றைக்கும் அது அங்கே நிற்கிறது. இத்தகைய சில சாதனைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் மறுக்க முடியாது. ஆனால் அதில் என்ன நமக்கு வருத்தமாக இருக்கிறது என்றால், இவ்வளவு தூரம் ஜாதி எதிர்ப்பு, இவ்வளவு தூரம் பிராமணிய எதிர்ப்பு, இவ்வளவும் செய்தவர்கள் ஒரு அடிப்படையான விஷயத்தை செய்ய தவறியிருக்கிறார்கள் என்று நான் சுட்டி காண்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தந்தை பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்கார். என்ன வாக்கியம்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் நின்று பேசினார் ஒரு மாநாடு. அந்த மாநாட்டில் போய் அவர் என்ன சொன்னார்ன்னா, நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், மக்களே உங்களுக்கு உள்ள இந்த பறையன் பட்டம் ஒழியாமல் சூத்திரன் பட்டம் ஒரு நாளும் ஒழியாது. அவ்வளோ முக்கியமான விஷயம், பறையன் பட்டம் ஒழியாமல் சூத்திர பட்டம் ஒழியாது. பிராமணர்கள் சத்திரியர்கள் இந்த இரண்டு உயர் ஜாதிக்காரர்கள் உயர் வர்ணத்தவர்களும் சேர்ந்து இந்தியா முழுக்க ஒரு படிநிலை ஜாதிய கட்டமைப்பை பல நூற்றாண்டு காலமாக உருவாக்கி நிலைநிறுத்தி விட்டார்கள். ஒவ்வொருத்தனும் பார்க்குறான் தனக்கு மேலே ஆள் இருக்கேன்னு பார்க்குறான், கொஞ்சம் கோபம் வருது. ஆனால் தனக்கு கீழேயும் ஆள் இருக்கேன்னு பார்த்து கொஞ்சம் மகிழ்ச்சியும் வருது. இதில் தானங்க இந்த வட்டி ஓட்டிக்கிட்டே இருக்குது. இப்படி அப்பட்ட நிலைமை. இந்த இடையில இருக்கிற ஆள் யாருன்னா சூத்திரர்கள். சும்மா இன்னைக்கு சொல்ல போனா பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள். இவர்களுக்கு தங்களுக்கு மேலே உயர் ஜாதிக்காரர்கள், பிராமணர்கள், சைவ வேளாளர்கள், சைவ முதலியார்கள் என்று இருக்கக்கூடிய இவர்களை பார்க்கும் பொழுது கோபம் வந்தது. அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்று ஆத்திரம் வந்தது. ரொம்ப சரி, ரொம்ப நியாயம். அந்த உயர் ஜாதி ஆதிக்கத்துக்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட மக்கள் திரண்டு போராடியது நியாயம் என்பேன், வரலாற்று கடமை என்பேன். ஆனா இப்படி நமக்கு மேல இருந்து ஒருத்தர் மிதிக்கும் போது எதிர்த்து போராடின இவங்க மட்டும் தங்களுக்கு கீழே இருக்கிறால மிதிக்கலாமா? அப்படி கூடாது என்று தந்தை பெரியார் போராடினார். அதான் அந்த ரத்தன சுருக்கமாக ஒரே வாக்கியத்திலே சொன்னார், பறையன் பட்டம் ஒழியாதவரை சூத்திரா, உன்னுடைய சூத்திரன் பட்டம் ஒழியாது என்பதை மனதில் கொள். ஆகவே தீண்டாமையை எதிர்த்து கிளம்பு, தீண்டாமையை நீ கடைபிடிக்காதே. தமிழ்நாட்டிலே தீண்டாமை என்பது எந்த வடிவத்திலும் இருக்கக்கூடாது. கிருஷ்ணகுமார் கேட்டாரே, பொதுவாக கலெக்டர்டோ கேட்பாங்க, மாவட்ட கலெக்டர்கிட்ட என்ன உங்கள் மாவட்டத்தில் தீண்டாமையெல்லாம் இருக்கா, அதிகமாக இருக்காங்க, என்ன நடக்கும்னு தெளிவாக ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. எங்கள் மாவட்டத்தில் தீண்டாமை இல்லை, எப்பயோ ஒழிச்சாச்சு. ஆமாம், பாட புத்தகெல்லாம் ஒழிச்சாச்சுல்ல. நீங்கள் எந்த ஒரு பாட புத்தகத்தை எடுத்து பாருங்க, மொதல் பக்கத்தில் தெளிவாக இருக்கு, இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது. இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்படவில்லை, அது ஒழிக்கப்பட்டிருக்கு, ஒளிஞ்சு கிடந்துச்சு, மறைச்சு வச்சிருக்கீங்க, ரொம்ப சாதுரியமாக மறைத்து வைத்திருக்கிறீர்கள். என்னுடைய வருத்தமெல்லாம் இந்த தீண்டாமையை எதிர்த்து விடாமல் போராடி ஒழித்து கட்டுகிற வேலையை 1967 ஆட்சிக்கு வந்த திராவிட இயக்கம், இன்று வரை ஆட்சியில் இருக்கிற திராவிட இயக்கம், அந்த அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி கீழ்மட்டத்தில் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அந்த தீண்டாமையை ஒழிச்சு கட்டியிருக்க வேண்டாமா? இல்லையே. கடைசியில் என்னாச்சு? உத்தவரத்தில்
சோகனை இருக்கு. தமிழை வீட்டுக்கு சோறு கட்டுறானோ இல்லையோ, தலித் மக்கள் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு தீண்டாம சோறாக கட்டிட்டு இருக்கான். நான் கூட ஒரு சுவரை தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கண்டுபிடித்து அகற்றியதே என்று மகிழ்ந்தார் பார்க்கிறேன். நாலு நாளைக்கு ஒருக்கா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சுவர் இருக்கு என்று செய்தி வந்து கொண்டே இருக்கிறதா இல்லையா? சுவரை வைத்துத்தான் சித்திரம் எழுத வேண்டும் என்பார்கள் எங்களுடைய எழுத்தாளர்கள் சொன்னார்கள். இல்லை இல்லை, இந்த தீண்டாமை சுவர் இருந்தால் சமூக நீதி சித்திரத்தை ஒரு நாளும் எழுத முடியாது என்றார்கள். இந்த பணியை யார் செஞ்சிருக்கணும்? திராவிட இயக்கம் அதெல்லவா செய்திருக்கணும். பொதுவாக அண்ணா அன்றே சொன்னார்னு திமுக அதிமுக மேடையெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் என்ன சொன்னாருன்னு மட்டும் சொல்லவே மாட்டாங்க. வேடிக்கைக்கு சொல்லலைங்க. நான் இந்த திமுக மாண்டிதெல்லாம் கலைஞர் டிவியில் போடா பூரா போடுவாங்க, பூரா கேட்டுக்கிட்டே இருப்பேன். அண்ணா சொன்னார் அன்றே அப்படி முடிச்சிருவாங்க. என்னையா சொன்னார்? இதுக்கு எங்களுக்கு கூட சொல்ல வேணாம், நாங்கள் படிச்சுட்ருக்கோம் உங்களை விட. ஆனால் உங்களுடைய அணிகளுக்கு சொல்ல வேணாமா? அண்ணா அன்றே என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியுமா? அண்ணா அற்புதமாக எழுதியிருக்கிறார். குடி கொடுப்பவன் கோவிலிலே கும்பாபிஷேகம் நடத்துகிறான், கொள்ளையடிப்பவன் வெள்ளி ரிஷபம் வைக்கிறான், ஆனால் ஆதி திராவிட மக்களை மட்டும் அந்த கோவிலுக்குள் அனுமதிக்க மறுக்கிறான், இது என்ன நியாயம்னு கேட்டார் முத பாயிண்ட். அடுத்து அவர் கேட்குறாரு, ஆதி திராவிடர்களுக்கு கல்வியில் உதவித்தொகை வழங்கணும் அதெல்லாம் சரிங்கிறாங்க, ஆனால் கோவிலுக்குள்ளே மட்டும் விட மாட்டேங்கிறாங்க. ஏன் தெரியுமா அவர் சொன்னார்?